வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் ஆண்டுதோறும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் இந்த மாதிரியான படிப்புகளுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது தனியார் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய செலவினம் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு செலவு மிக மிக குறைவாக இருக்குது அரசு கல்லூரிகள் ஆய்வகங்கள்லேருந்து எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே சேர்கிறதுக்கு கடுமையான போட்டியும் நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஹார்ட்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இந்த ஃபீல்டில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரைட் என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தாங்க நிதிநிலை அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் புதிதாக தோட்டக்கலை கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதோடு இப்போ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு என்ன அப்படின்னா வேளாண் படிப்புகள் அதாவது அக்ரிகல்ச்சர் சம்பந்த படிப்புகளுக்காக மூன்று அரசு கல்லூரிகள் துவங்கப்பட போகிறாங்க எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்துலேயும் நாகப்பட்டினத்துலேயும் சிவகங்கையிலையும் வந்து இந்த புதிய அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது ஸோ இந்த கல்லூரிகள் நடைமுறைக்கு வரும்போது அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எந்த மகிழ்ச்சியான தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி